கலாய்க்கும் போது உங்களுக்கு அது பண்ணா இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உருவாக்கியாச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த உங்களால் இருக்கிறத வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது, இல்லாததை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தரல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். வாய்ப்பு வரும் 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 வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாய்ப்பு எப்பவுமே உங்களுக்காக வரப்போகிறது இல்லை. லைஃப்பில் என்னடா இது லைஃபு, எதுவுமே நம்ம பிடிச்ச எதுவுமே நடக்கலை, கிடச்ச எதுவுமே பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் முதல்ல மாற்றம் வேணும் அப்படின்னா முதல்ல மாற வேண்டியது நீங்கள் தான். ஹலோ, என் பேர் சுரேஷ் கிருஷ்ணா. என்ன எஸ் நான் ஆத்தர் அண்ட் ஆண்டர்பிரினராக இருக்கேன். 12th standard படிக்கும்போது என் கூட படித்த நிறைய பசங்க வந்து என்னை புல்லி பண்ணுவாங்க. நான் ஒல்லியாக இருக்கனாலையும் பேசும்போது வாய் கோணையாக போகிறனாலையும் என்னை புல்லி பண்ணுவாங்க. நீங்கள் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கீங்க கலாய்க்கும் போது உங்களுக்கு அது ஃபன்னாக இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உருவாக்கியாச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த நான் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஒரு பையன், சைலண்டான ஒரு பையன், யார்கிட்டையும் பெருசாக மிங்கிள் ஆக மாட்டேன், பெருசான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகவே பயந்துட்டு அழுதுட்டு இருந்த நைட்ஸ்லாம் இருந்திருக்கு. டெய்லி காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போனால் அன்னைக்கு எனக்காக ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கோன்னு எனக்கு தெரியும். சரி ஸ்கூல் தான் இப்படி அப்படின்னு காலேஜ் போய் சேர்ந்தேன், ஆர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணேன். ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு மாதம், ஒரே ஒரு மாதத்தில் நீட் எக்ஸாமுக்காக ப்ரொட்டஸ்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பென்ஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு. எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட கேட்டார், இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா உனக்கு என்ன பண்ண பிடிக்குது அப்படின்னாரு. நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு எது பிடிக்குதோ உனக்கு எது வருமோ நீ நினைக்கிறியோ அதை போய் ட்ரை பண்ண அப்படின்னாரு. ஸோ அடுத்த மாதமே நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் அங்கேயும் ட்ரை பண்ணேன். நான் ஒரு மாதம் அங்கே இருக்கும் போது தான் நான் யோசித்தேன், இன்ஜினியரிங்ன்றது கற்றுக்கிறதுக்கு தான், படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட கற்றுக்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு நினச்சி ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காலேஜ் ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், உனக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றனால தான் உனக்கு எல்லா இடத்துலையுமே ஒதுக்கப்பட்டுட்டே இருக்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயுமே எனக்கு அப்படி தான் நடந்துச்சு, என் ஸ்கில்ஸ் இல்லை, நீ மச்சா நீ சைலண்ட்டாக இருறா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சைலண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறத வந்து பெருசாக அப்போது உடன்பாடு இல்லாதனால அவங்ககிட்ட சொன்ன மச்சா இல்லைடா அப்படின்னு, அதில் கொஞ்சம் எனக்கும் அவங்களுக்கும் கிளாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தனியாக கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நீ தான் அடம் பிடிச்சி வாங்கிக்கணும். உனக்கு எவ்வளோ அடம் பிடிக்கனால முடியுமோ அந்த அளவுக்கு அடம் பிடிச்சி உன்னோட விஷயத்த நீ தேடி எடுத்துக்கோ அப்படின்றத நான் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணேன். நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராமிங் கோர்சஸ் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் இன்டர்நெட்டில். டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வரும்போது காலேஜ் ட்ரெயினில் வீட்டு டு காலேஜ் போயிட்டு வர கேப்பில் என்ன படிக்க முடியும்னு பார்த்து டே ப்ரோக்ராமிங் கோர்சஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவங்ககிட்ட இருந்து லேப்டாப்பு டெய்லி ஒரு மணி நேரம் வாங்கிட்டு வந்து அதில் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோடய ஸ்டார்ட் அப்பும் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நிறைய பணம் வேணும், லட்சக்கணக்கில் பணம் வேணும், தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது எது, உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் முதல்ல முக்கியம். உங்களால் இருக்கிறத வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது, இல்லாததை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின லேப்டாப்பில் லோகோ டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். லோகோ டிசைன் பண்ணிட்டு அதுக்கு பேர் வச்சேன், அதுதான் இன்றைக்கி உல்ஃபஸ்ட் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியாக பில்ட் ஆச்சு. இது இந்த கம்பெனி வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ண கம்பெனி, இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராக்ரெஸை கொண்டு வந்தது. இந்த ஏன் கம்பெனி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வாய்ப்பு உங்களுக்கு தரல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். வாய்ப்பு வரும் 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 வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாய்ப்பு எப்பவுமே உங்களுக்காக வரப்போகிறது இல்லை. இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்க தெரிகிற எல்லாருமே இங்கே ஜெயிக்கிறாங்க. இது கிடைச்ச வாய்ப்பையும் இதே ஒரு காரணம் சொல்லி நல்ல விடுற எல்லாருமே இங்கே தோற்று தான் போகிறாங்க. இங்கே தோக்குறது ஜெயிக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களுமே ஒரு நல்ல ஆண்டர்பிரினராக ஆக முடியும். ரெண்டாவது, அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு, லைஃப் அப்படியே ஒரு ஜேர்னி மாதிரி தானே போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக 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 எனக்கு என்ன ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா, ஒரு நல்ல டீம் வேணும் அப்படின்னு. அப்போது எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு டீம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீ நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், உனக்கு கம்யூனிகேஷன் வேணும், உன்னால் அதெல்லாம் முடியாது, நீ எல்லாம் ஏன் பேச, உனக்கு பேசவே வராது, எப்படி நீ பேச போகிற அப்படின்னாங்க. அப்போது என்னோடய ஐடியா எடுத்துட்டு போய் 4 பேர்கிட்ட சொன்னேன். அந்த 4 பேர் இல்லை 3 பேர் என்கிட்ட வந்து சரி மச்சான் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி என் கம்பெனியை ஜாயின் பண்ணாங்க. அந்த 3 பேர்னால தான் இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் வந்து இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கு. 1 வருஷம் கம்பெனி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்தில் வெல்டெக்னு ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த கரெக்டாக 1 வருஷம் முடிகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட், ஸ்டார்ட் அப் பேஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் நடக்குது. அங்கே தான் போயிட்டு என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம்
ஒரு ஸ்டார்ட் அப்க்கான ஒரு பிச்சை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி பிச் பண்ணேன். அந்த ஐடியா நான் பிச் பண்ணும் போது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, நான் வின் பண்ணுவேனா லூஸ் பண்ணுவேனா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சு பண்ணேன், என்ன அப்படின்னா இது என்னோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம், ஸோ இதை நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு அந்த இடத்துல நான் பிச் பண்ணேன். பிச் பண்ணி எதுவுமே யோசிக்கல, அப்படி சைலண்டாக போய் உட்காந்துட்டேன். அன்னோட சர்ப்ரைஸ், என்னோட சர்ப்ரைஸ்க்கு என்ன அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல ஸ்டார்ட் அப் அவார்டை வந்து வின் பண்ணோம். அதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் வின் பண்ண முதல் ஸ்டார்ட் அப் அவார்ட். அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாமல் ஒர்க் பண்ணதுக்கான பலன் தான் அந்த அவார்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அப்படியே கொஞ்ச நாள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. லைஃப் போயிட்டே இருக்கும் போது ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னோடய ஐடியா எடுத்துகிட்டு போய் நான் ஒரு இடத்துல பிச் பண்ணேன். அந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச இடம் கிடையாது, நம்ம யாருமே அவ்வளோ சராசரியாக அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஐடியாவில் நான் என் ஸ்டார்ட் அப் ஐடியாவில் ஒரு ஏஐ பில்ட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த போலீஸ் ஐடியா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிச் பண்ணப்போ அங்கே இருந்த சில நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னதான் நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லை, அதே மாதிரி தான் அங்கேயும் சில கெட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ஐடியா உனக்கே உண்டே இல்லை வேற ஒருத்தர்ந்து எழுதி கொடுன்னு சொல்லி கார்னர் பண்ணாங்க. சரி இதுதான், என்னடா இது இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அந்த இடத்துல தப்பிச்சு கொஞ்ச நாள் மூவ் ஆன ஆக ஆரம்பித்தேன். மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும் போது தான் இன்னொரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன், வாழ்க்கையில் எந்த மொமெண்ட்டாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்டை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நமக்கு மூணே மூணு விஷயங்களில் மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம தேடி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சேன். மூணு ஈஸை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், எக்ஸ்பிரிமெண்ட், எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மூணு ஈஸ், நம்ம புது புது விஷயத்தை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் போது புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம், அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அதில் ப்ராக்டிக்கலாக அதில் ப்ராக்டிக்கலாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல ட்ராவல் போகும்போது அப்போ தான் ஒரு வயசான ஒரு தாத்தாவை மீட் பண்ணேன். அவர் வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு லெசன் என்கிட்ட சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட முக்கியமான ஒரு லெசன் சொன்னார். என்ன ஒரு லெசன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணுன்றது மட்டும்தான் காரணம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பண்ணணுன்றது தான் காரணம். உனக்கு ஒரு விஷயம் பண்ணவே வேணாம் இல்லை வேண்டாம் இல்லை இதை பண்ணவே கூடாது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மட்டும்தான் நீ காரணத்தை தேடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் சொன்னார். அந்த லெசன் தான் இன்னி வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்த மாற்றுச்சு. இன்னைக்கு ஒரு நாலு வருஷம் கழித்து உல்ஃபஸ்டேக் வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டார்ட் அப்பாக மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு ஓப்பனிங் கேட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணுன்றத நான் அடம் பிடிச்சேன், அந்த விஷயத்த மட்டுமே என் லைஃபாக நான் யூஸ் பண்ண ப்ராக்டிக்கலாக அதை யோசித்து என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு யோசித்தப்ப எனக்கு கிடச்ச இதெல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது தான் ஒரு சாதாரண ஒரு பையன், எதுவுமே இல்லாத ஒரு பையனால் இதுவரைக்கும் மூணு புக்கு, ஒரு ஸ்டார்ட் அப், ரெண்டு வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது உங்களாலையும் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.